அவர் சேனல் காற்று வெளியிடே கண்ணம்மா. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறோம். இந்த ரெசிபியோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீமி எக் கிரேவி. ஸோ நார்மலாக நம்ம யூஸ் பண்ண நம்ம வீட்டில் பண்ணுற கிரேவியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீமெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி பண்ணுறதில்ல. ஸோ இந்த மாதிரி நான் இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அதே மாதிரி இந்த கிரேவி நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, ரோட்டி, நான்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். அது போக புலாவ் இல்லை ப்ளைன் ரைஸ் கூட நம்ம இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த க்ரீமி எக் கறிக்கு தேவையான பொருட்கள் வந்து என்னென்னங்கிறது பார்த்துடலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை வந்து நான் ரொம்ப பொடியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இந்த பொருள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தனியாக வச்சுருக்கேன், ஏன்னா இது எல்லாமே நம்ம அரைக்க அரைக்க போகிறது. ஸோ இதுக்கு வந்து என்னென்ன வேணும்னா ரெண்டு பெரிய தக்காளி, ஒரு இன்ச்சு வந்து இஞ்சி, அஞ்சு பல்லு பூண்டு, ஒரு நாலு கிராம்பு, ஒரு சின்ன சைஸ் பட்டை, அஞ்சு ஏலக்காய், ஒரு பதினஞ்சு முந்திரி பருப்பு வேணும். இது எல்லாமே நம்ம பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கணும். ஸோ இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது தண்ணியில் நல்லா கொதிக்க வைக்கணும். ஸோ இப்போ அதை எப்படி பண்ணுறதுங்கிறத நான் காமிச்சிட்றேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணு முட்டையை வந்து நல்லா வேக வச்சு நான் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய், அதுக்கப்புறம் பிரியாணி இலை, உப்பு நம்ம தேவையான அளவுக்கு சேர்த்திக்கலாம், மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன், ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இது வந்து தனியா பவுடர் எடுத்திருக்கேன், ஒரு ஸ்பூன் வந்து சீரகத்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, இது வந்து ஒரு ஸ்பூன் பார்த்தீங்கன்னா நான் வெந்தய கீரையோட பவுடரு ட்ரை வெந்தய பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஆக்சுவலாக இது வந்து நான் எடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையான லீவ்ஸ் தான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட பவுடர் இருந்தால் பவுடரும் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எக்கு பாயில் பண்ண எக்கு வந்து நான் நல்லா துருவி எடுத்திருக்கேன். வெறும் அந்த வெள்ளைக்கருவு மட்டும் வச்சு நான் துருவி எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து மஞ்சள் கரு போட தேவையில்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தலையை சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சுருக்குறோம். அப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு க்ரீமர் எடுத்திருக்கேன். இப்போ வந்து பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேனை நான் வச்சுட்டு ஃப்ளேம் ஆன் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ரெண்டு கிளாஸ் அளவுக்கு நம்ம வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ வந்து நான் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஓரளவுக்கு ஒரு நல்ல பாயில் வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளி, இஞ்சி பூண்டு, அப்புறம் கிராம்பு, பட்டை, ஏலக்காய் ப்ளஸ் முந்திரி பருப்பு இது எல்லாமே நம்ம வந்து அதில் போடணும். ஸோ ஒரு பாயிலிங் வந்ததுக்கப்புறமா நம்ம அதை உள்ளே போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம எல்லா பொருட்களையும் உள்ளார போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து ரெண்டு தக்காளி எடுத்துக்கிறேன், ரெண்டு தக்காளி உள்ளே போட்டுடுறேன். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டையும் நான் உள்ளார வந்து சேர்த்திக்கிறேன். அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஸோ இதுலேயும் நான் உள்ளே போட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு 15-20 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன், அதையும் நான் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 5-7 நிமிஷம் வரைக்கும் இதுலேயே கொதிக்க விட்டுறணும். கொதிச்சதுக்கப்புறம் இந்த தக்காளியில் மேலே இருக்கிற ஸ்கின் எல்லாம் நம்ம வந்து பீல் பண்ணி எடுக்கிற அளவுக்கு நம்ம அதை கொதிக்க வைக்கணும். ஸோ நம்ம ஒரு 7 மினிட்ஸ் இது விட்டுறலாம். விட்டதுக்கப்புறமா நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக எனக்கு 7 மினிட்ஸ் ஆச்சு. ஸோ நான் வந்து ஃப்ளேம் இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லாவே ஸ்கின் எல்லாம் வந்து பீலாகவே வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி மற்ற எல்லா பொருளையுமே நம்ம வந்து தண்ணியிலேருந்து வெளியே தனியாக எடுத்துடணும். எடுத்ததுக்கப்புறம் இந்த தண்ணியை நம்ம வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணிட வேணாம், தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் கிரேவியில் இந்த தண்ணி தான் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இப்போ நான் இது எல்லாத்தையுமே தண்ணியிலேருந்து வெளியே எடுத்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து தக்காளியில் இருக்கிற அந்த ஸ்கின் எல்லாத்தையுமே பீல் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் நல்லா ஆற விட்டு நான் மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டாக இதை அரைச்சிக்கிறேன். ஸோ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம கிரேவி செய்ய போகிறோம். அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த மிக்சர் எல்லாம் வந்து நல்லா கூல் ஆயிடுச்சு. நான் வந்து மிக்சி ஜாருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தக்காளி இருக்கிற ஸ்கின் எல்லாத்தையுமே நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நம்ம கிரேவி எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிரேவிக்கு தேவையான பேஸ்ட்டை வந்து நான் நல்லா வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன். ஸோ அடுத்தது இப்போ கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஃப்ளேம் ஆன் பண்ணி பேன் வச்சுருக்கேன். ஸோ இந்த பேனில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நீங்கள் வந்து ஆயில் விடணும். ஆயில் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் இந்த கிரேவிக்கு. ஸோ நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அப்படிங்கிற அளவுக்கு நான் வந்து ஆயில் விட்டுருக்கேன்.
ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து பிரியாணி இலை வந்து இதல போடணும். கொஞ்சம் ஹீட் ஆயிடுட்டோம். இப்போ ஆயில் நமக்கு நல்லா ஹீட் ஆயிடுச்சு. சோ அதனால நான் பிரியாணி இலையை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சோ பிரியாணி இலையை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஆட் பண்ணி நம்ம ஒரு few செகண்ட்ஸ்க்கு அப்புறம் நம்ம இப்போ வந்து எல்லா கட் பண்ணி வச்சிருக்க எல்லா ஆனியனுமே நம்ம இதல ஆட் பண்ணிரலாம். ஆனியன் வந்து இந்த கிரேவி கொஞ்சம் அதிகமா தேவைப்படும். அதனால நான் ஒரு ரெண்டு பெரிய சைஸ் அளவுக்கு ஆனியன் கட் பண்ணி இருக்கேன். இந்த ஆனியன் வந்து நம்ம நல்லா வந்து பொன்னிறமா ஆகற அளவுக்கு நம்ம வந்து நல்லா இது ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு ஆனியன் வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. சோ இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம அரைச்சு வச்சிருக்கிற பேஸ்ட வந்து இதல ஆட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு நல்ல மிக்சர் வந்து கலந்து விட்டுடலாம். ஏற்கனவே நம்ம வந்து பாத்தீங்கன்னா இது பாயிலிங் வாட்டர்ல போட்டு தான் எடுத்துறோம். அதனால இது ரொம்ப நேரம் கொதிக்கணும்ங்கற அவசியம் இருக்காது. சோ ஒரு few minutes இத விட்டுட்டு அதுக்கு அப்புறமா நம்ம மசாலா பவுடர் எல்லாமே இதல வந்து கலக்க ஆரம்பிச்சிரலாம். இப்போ பாத்தீங்கன்னா நல்லாவே வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. சோ இப்போ நான் வந்து ஃப்ளேம வந்து ரொம்ப கம்மி பண்ணிக்கிறேன். கம்மி பண்ணதுக்கு அப்புறமா இப்போ வந்து நான் எல்லா மசாலா பவுடரும் இதல ஆட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு. அதுக்கு அப்புறம் நம்ம 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லி பவுடர் எடுத்து வச்சிருக்கோம். சோ அதையும் நான் இதல ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு அப்புறம் ஜீரக தூளையும் நான் இதல ஆட் பண்ணிக்கிறேன். சோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இத எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்துக்கலாம். கலந்து ஒரு few minutes விட்டதுக்கு அப்புறமா தான் அடுத்து நம்ம வந்து கரம் மசாலா அப்புறம் chili powder அதெல்லாம் வந்து ஆட் பண்ணனும். இப்பயே பாத்தீங்கன்னா இந்த கிரேவியோட அரோமா ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஏனா நம்ம ஏற்கனவே ஏலக்காய் பட்டை கிராம்பு இத எல்லாமே வந்து பாயிலிங் வாட்டர்ல போட்டு அதை வந்து நல்ல ஃபைன் பேஸ்ட் அரைச்சு பண்ணிருக்கோம். சோ ரொம்ப நல்லா இருக்கு இந்த அரோமா. இப்போ பாத்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. சோ இப்போ இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து chili powder ஆட் பண்ணிக்கலாம். உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி ஆட் பண்ணிக்கங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கரம் மசாலா அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். சோ ஆட் பண்ணி இது நல்லா வந்து mix பண்ணிக்கங்க. இந்த கிரேவி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் திக்கா தான் வரும். ஏனா இது வந்து லேட்டரா பாத்தீங்கன்னா நம்ம கிரீமரும் ஆட் பண்ண போறோம். அதனால கொஞ்சம் இது திக்கா தான் இருக்கும். பட் ஆனா இது வந்து இந்த ரோட்டிக்கு சப்பாத்திக்கு ப்ளைன் ரைஸ்க்கு புலாவுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப நல்ல சைட் டிஷா இருக்கும். பாத்தீங்கன்னா நான் நல்லாவே இத நல்லா மசாலா பவுடரை mix பண்ணிட்டேன். சோ இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அந்த தண்ணியை வந்து இதல நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். நான் ரொம்ப கம்மியா தான் ஆட் பண்றேன். ஜஸ்ட் ஒரு கிளாஸ் அளவுக்கு நீங்க தண்ணி ஆட் பண்ணீங்கனா ஓகேவா இருக்கும். இந்த கிரேவி பாத்தீங்கன்னா நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. சோ இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து எக் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். சோ இப்போ நான் கட் பண்ணி வச்சிருக்கிற எக் எல்லாத்தையும் இதல ஆட் பண்றேன். சோ நம்ம எக் எல்லாம் ஆட் பண்ணிட்டோம். சோ இது நீங்க வந்து இந்த மிக்சர் குடுக்கிறது வந்து ரொம்ப ஜென்டிலா உடைஞ்சு போகாத அளவுக்கு குடுங்க. சோ கிரேவி எல்லாம் வந்து அந்த எக்ல வந்து நல்லா கலக்குற மாதிரி அதுக்கு மேல வந்து நீங்களே வந்து கூட கலந்து விட்டுக்கலாம். சோ இது கலந்து விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு நீங்க இத விட்டுடுங்க. சோ ஒரு 5 மினிட்ஸ் ஆகட்டும். இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு 3 மினிட்ஸ் ஆயிருக்கு. இப்போ நல்லா கிரேவி கொதிச்சிட்டு இருக்கிற இந்த டைம்ல வந்து நான் வந்து இப்போ dry வெந்தயக்கீரை வச்சிருக்கேன் இல்லையா அதை நான் வந்து இதல வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சோ உங்களுக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் பவுடர் உங்களுக்கு கிடைச்சதுனா பவுடரும் நீங்க இத ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு ட்ரையா இருக்கிற கீரையே கிடைச்சிச்சு. சோ நான் அந்த கீரையை நான் இதல ஆட் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப கம்மியா ரொம்ப நல்ல ஒரு அரோமாக்காவும் டேஸ்ட்க்காவும் இத ஆட் பண்றோம். சோ அதனால கண்டிப்பா இத வந்து mix பண்ணி பாருங்க இந்த கிரேவிக்கு ரொம்ப நல்லா இருக்கும்.
ஓகே இப்போ இது வந்து நம்ம mix பண்ணிட்டோம் mix பண்ணதுக்கு அப்புறமா வந்து இந்த ஸ்டேஜ்ல வந்து நான் இப்போ க்ரீமரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் சோ க்ரீமர் ரொம்ப ಜಾசியா தேவைப்படாது நான் ஜஸ்ட் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் தான் நான் வந்து இதல வந்து கலக்குறேன் இப்ப க்ரீமரும் கலந்தாச்சு சோ இந்த கிரேவிக்கு ஒரு நல்ல மிக்சர் ஒன்னு கொடுத்துருங்க சோ அவ்ளோதான் நம்மளோட க்ரீமி எக் கறி வந்து ரெடி ஆயிடுச்சு சோ இது எப்படி நம்ம வந்து இது கார்னிஷ் பண்றோம் அப்படிங்கறத பாத்தறலாம் நான் இப்ப வந்து ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம துருவி வச்சிருக்கிற முட்டையோட வெள்ளக்கருவை வந்து நம்ம கார்னிஷிங்காக மேலே நம்ம போடுறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தழையை நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கோம் ஸோ அதையும் நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிடுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பரான க்ரீமி எக் கறி வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் காற்று வெளியிலே கண்ணம்மாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ